தலை ஃபினிஷிங்கை கண்டினியூ பண்ணுறாரு, கண்டிப்பாக ஃபைனலுக்கு அப்படிச்சிடும். ஆமாம் ப்ரோ, சென்னையில் என்னன்னு சும்மாவா, சென்னை சிஎஸ்கே வாச்சு, யார் தான் பிடிக்காது. ஏ ஆறு பாலே பதினெட்டுன்னா சரி, பங்கமாக வச்சு மேட்ச் எல்லா வாட்டியும் ஒரே ஆளால் போக முடியாது. டீம் தானே அது, டீம் கேப்டன்சி அவர் கையில் தானே இருக்குது, உள்ளே கொண்டு போகிறாரில்ல, எல்லா வாட்டியும் அவரே அடிக்கணும்னு இல்லை. தொடர்ந்து ஜெயிச்சு தான் வந்துட்டுருக்காங்க, ஒரு சில மேட்ச் தான் தோற்றுறாங்க. அது வந்து அன்ஃபார்ச்சுனேட் இருக்குது தான், சிஎஸ்கே தெரிஞ்சு அப்போது வந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா எம்எஸ் டோனி இருக்க வரைக்கும் அந்த டீம் வந்து சப்போர்ட் நல்லா தான் இருந்துகிட்ருக்கு. அது அவரோட ஸ்கில் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. அவர் கூட எல்லாம் கூலாகவே தான் நான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவர் நான் சொல்ல அவ்வளோ இல்லையே, ஃபேன்ஸுக்கு தெரியும், இந்தியன் ஃபேன்ஸுக்கு தெரியும் அவர் எப்படின்னு. ஆனால் இப்போ பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை, ஆனால் ஹாப்பி அந்த சிக்ஸ் அடிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆறு பாலே பதினெட்டுன்னா சரி, பங்கமாக இருந்துச்சு மேட்ச். அதான் ப்ரோ, தலைனா தலையோட கரெக்டாக அவரோட இது ஃபினிஷரே அதை கரெக்டாக பண்ணிட்டார் ப்ரோ. எப்போ ஃபினிஷ் பண்ண கரெக்டாக தெரியும், கரெக்டாக இந்த மேட்ச் எப்படி நம்ம தோபமாக ஜெயிப்போமா, ஒரு பதட்டிலே இருந்தது, தலை இறங்கிச்சு, ஒரு நம்பிக்கை வந்துச்சு, முடிச்சு குதிச்சு மேட்ச். ஆக்சுவலாக கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், இருந்தாலும் தோனி எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சிஎஸ்கே ஃபைனல் போனது. ஓப்பனிங்கே நல்லா இருந்தது, உத்தப்பா கைக்வாடு தலை ஃபினிஷிங்கை கண்டினியூ பண்ணிட்டாரு, கண்டிப்பாக ஃபைனலுக்கு அப்படிச்சிடும் இந்த வாட்டி. ஆமாம், எமோஷ்னல் தான் ஆகிட்டோம். நான்லாம் ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு நாலஞ்சு பேரோடு இருக்கிறேன், பார்க்கும்போது எனக்கெலாம் ஒரு மாதிரி ஆகிட்டேன், கண்ணில் தண்ணி வர மாதிரி தான் ஆச்சு. வாட்ஸ்அப்லாம் ஃபோனாக போல மஞ்சள் மஞ்சள்லாம் வருது, இவன்னா ஒரு பத்து ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான், அந்த எல்லோ எங்கே இப்போ கூட பார்த்தா எல்லோவா தெரியுது, அந்த லெவலில் போட்டிருந்தாங்க எல்லோ ஒரு ஸ்டேட்டஸு. ஃபேன் ஸ்பேஸ் அவ்வளோ இருக்குல்ல, கண்டிப்பாக இந்த ஃபைனல்ஸ்லாம் அடிப்பாங்கன்னு இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஃபைனல்ஸ் வந்து ஆர்சிபிக்கும் சென்னைக்கும் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆர்சிபிக்கும் சென்னைக்கு தான் ஆக மாட்டேது, ஏன்னா அதை வச்சு நீங்கள் பார்த்து நிறைய மீம்ஸு எல்லாமே ட்ரோல் பண்ணாங்க. எனக்கு வந்து சிஎஸ்கே இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. தலைனா அது அது ஒரு இடம், அந்த ஒரு இடத்துல இது ப்ரோ, அவர்னா அவர் தான், அவர் மாரி ஒரு ஃபினிஷ் பண்ணுற இது இந்தியன் கிரிக்கெட்டில் இது வரையும் நம்ம வந்து யாரையும் பார்க்கல, அவர் தான் அந்த இடத்த யாராலும் பிடிக்க முடியாது. இது தோனி பார்த்தீங்கன்னா ஒரு காம் கூல் கேப்டன், எல்லாத்துக்கும் பிடிக்கும் தோனியை, சீனியர் பிள்ளைலேருந்து ஜூனியர் பிள்ளை எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு, தோனி கூலாக இருக்கிறது தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபைனல்ஸில் எப்படி சொல்கிறது, எல்லா வருஷம் சிஎஸ்கே ஜெயித்தாலும் எனக்கு ஓகே தான், சிஎஸ்கே ஜெயிச்சா ஹாப்பி தான். ஆமாம் ப்ரோ, சென்னையில் என்னன்னு சும்மாவா, சென்னை சிஎஸ்கே வாச்சு, யார் தான் பிடிக்காது. அவர் எப்பவுமே அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார், சப்போஸ் அவருக்கு விக்கெட் அதிக விக்கெட்டே விழுனா கூட ஸ்கோர் அடிச்சுமா வச்சாலும் முடியும், நம்மளால் முடியுன்றது, கரெக்டான டீம் பேர் இறக்கி கரெக்டான ரன் அடிக்கிறது அவர் கடவுள். அவர் ஃபஸ்ட்டு இறங்காமல் முதல்ல டீம் அவங்களை ஆட விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் இறங்கி அந்த ரன் எடுத்து கொடுப்பாரு. யார் வரும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் வரும்னு நினைக்கிறேன், வந்தால் ஃபைனல்ஸில் வச்சு செஞ்சிடலாம் ப்ரோ. இவன் ஏண்டா வந்தான் அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டான், ஆனால் அந்த மேட்ச் முடிச்சிட்டு அப்புறம் என்ன ஆச்சு, இவன் வந்தனால ஜெயிச்சோன்றாச்சு, கன்ஃபார்ம் ஆச்சு. தோனி வரும்போது இவேண்டா வந்தா ஜடேஜா வராமா அப்படின்ற மாதிரியே கேட்டான், ஆனால் வந்து தோனியால் தான் எனக்கு ஜெயிச்சோன்ற போது நான் பார்த்துருவேன்ட்டு அவங்களுக்கு உடலை, எனக்கு அந்த அளவுக்கு தோனி பிடிக்கும். பார்த்தீங்களா, ஒரு விராட் கோலி அவர் எதிர் டீம் கேப்டனு அவரே சொல்கிறார் இந்த மாதிரி, நான் வந்து அவரோட சிக்ஸுக்கு நான் எழுந்தேன், எழுந்து நின்று கை தட்டினேன் அப்படின்னு சொல்கிறாருல, அதான் தலைனாலே மாசு தான். அவங்க ஒய்ஃபுக்கு எப்படி ஒரு எமோஷனல் ஆச்சோ அதே மாதிரி தான் அவரை ரொம்ப பிடிச்சிருக்க விருதனமான ஃப்ரெண்ட்ஸுக்கு எமோஷனல் ஆகும். அவன் அடிக்கும்போது அவன் ஒய்ஃபுக்கு கண்ணி வந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு, எங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரலனாலும் அதே வெறி தான் இருக்குது.